ஹே மைலோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா பார்பார் தேகோ அப்படின்ற ஒரு பாலிவுட் படம் தான். இந்த படம் வந்து ஒரு பாலிவுட் படம்னே சொல்ல முடியாது, ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஒரு மனுஷன் ஒரு நாள் நைட்டு போயிட்டு தூங்குறான், தூங்கி அடுத்த நாள் காலையில் முழிச்சு பார்க்கும்போது டைம் ட்ராவல் பண்ணி வேற ஒரு வருஷத்துக்கே போயிருக்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும், ஒவ்வொரு நாளுமே தூங்கி முழிக்கும் போது வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி யோசிச்சு வேற லெவலில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய படங்களில் இந்த படமே ஒன்று. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரெண்டு ஃபேமிலியை காட்டுறாங்க. ஒரு ஃபேமிலியோட பேர் வர்மா ஃபேமிலி, இன்னொரு ஃபேமிலியோட பேர் கபூர் ஃபேமிலி. வர்மா ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா பையன் பிறக்கிறான், கபூர் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா பொண்ணு பிறக்கிறா. ஸோ பையனோட பேர் ஜெய், பொண்ணோட பேர் தியா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே நெய்பர்ஹுட் அப்படின்றதுனால நம்ம கபூரோட ஃபேமிலியும் வர்மா ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாங்க. கொஞ்ச நாள்லேயே அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோவோட அப்பா இறந்து போயிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருந்து பக்கபலமாகலாம் இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோக்கு மேக்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஹீரோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் நம்ம ஹீரோவை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட மொபைலில் 46 மிஸ்ட் கால் இருக்கு. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் விட்டுருப்போம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. அவங்க அந்த ஷோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ கிளாஸ் எடுத்துட்டு இருந்த அந்த பிஸியில் கண்டுக்காமே விட்டுருப்பாரு. இப்போ அப்படியே அடிச்சு பிடிச்சி அந்த ஷோக்கு வருவாங்க. ஆனால் ஷோ முடிஞ்சு போயிடும். உடனே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சாரி எல்லாம் கேட்பாங்க. நீ என்ன 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க, சாரி நான் 2 மணி நேரம் எடுக்கல 2.5 மணி நேரம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ சமாதானம் ஆயிடுவாங்க. தென் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற சுச்சுவேஷனில் இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு 2 குழந்தைங்க, நம்ம ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கணும், அதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுதானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போகணும், அங்கே வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஸராக இருக்கணும், அங்கேருந்து வந்து மேத்தமேட்டிக்ஸ் ஹெட்டாக மாறணும் அப்படின்றது ட்ரீமு. ஸோ அந்த ட்ரீம் ஜாபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் என்னடா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வேண்டாம் வெறுப்பாக வந்து அக்செப்டும் பண்ணுவார். இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவை சந்திக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போகிறாரு. அங்கே போயிட்டு இந்த கல்யாண விஷயத்தெல்லாம் பேசும்போது நம்ம ஹீரோயினோட அப்பா கேட்குறாரு, என்னோட பொண்ணை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்றதுக்கான அஷூரன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு செக்யூரான ஜாப் இருக்குது, நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அங்கே செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நான் அங்கே போயிடுவேன், கூடையே தியாவையும் கூப்பிட்டு போய் அங்கே நாங்கள் செட்டில் ஆயிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா இருந்துட்டு, என்னது கேம்பிரிட்ஜ் போகிறேன், அங்கே அந்த கண்ட்ரியே ரொம்ப கோல்டாக இருக்கும், அதனால தான் என்னோட மனைவியை சின்ன வயசுலேயே இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன், அதனால் நீங்கள்லாம் அங்கே போவே வேண்டாம், என்ன பண்ணுறதுனாலும் நீ இங்கிருந்தே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி, என்ன ஓகே தானே, எல்லாத்துக்கும் ஓகே தானே, என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, அப்படி இல்லைனா நான் உங்களை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுக்கிறாரு. உடனே கல்யாண வேலைகளும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வீட்டுக்கு குவிஞ்சு வந்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாருமே வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, கண்டிப்பாக இது தேவைதான், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போகிறோம்ல, இதெல்லாம் நல்ல மெமரிஸாக இருக்கும், இந்த மாதிரி கிராண்டாக தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டாக பண்ணணுன்றதுல இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு அரிசியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது எதுக்குடா நம்ம கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அதை கீழே போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னோட அப்பா ஒரு அரிசி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாரு, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, என்னது அரிசியை கொண்டு வந்து கொடுத்தாரு, அதில் வந்து ஜெய் ஹனுமான் நிறைய வாட்டி எழுதியிருக்கும், அதை பத்திரமா வச்சுக்கோ, அது அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையுமே வந்து என்னோட அப்பா தரமாட்டாரு, உங்ககிட்ட கொடுத்துருக்காருன்னா அது பெஸ்ட்டு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அரிசி எடுக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே நிறைய அரிசிங்களை கொட்டி அங்கே ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிரும். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா அரிசியுமே கொண்டு போயிட்டு ஒரு பூத கண்ணாடியில் வச்சு ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் கொஞ்ச நாள் தான், கல்யாணம் முடிஞ்சோன்னா எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சமாதானப்படுத்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலேருந்து ஃபோன் கால் வருது. ப்ரொஃபஸர் ராமமூர்த்தி தான் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் செலக்ட் ஆனதுனால உடனடியாக வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணம் சார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நீ கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு நீ நெக்ஸ்ட் வீக் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ராஜும் சித்ராவும் வராங்க.
இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். வந்த உடனே வந்து நம்ம ஹீரோ போயிட்டு ஹக் பண்ணிட்டு சூப்பர் நீங்களாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட ஜாலியாக பேசிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து சீக்கிரமாக உள்ளவா சாமியார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ லேட்டாக தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற சாமியார் வந்து கல்யாணத்துக்காவது பையன் சீக்கிரமாக வருவானா இல்லை இப்படி லேட்டாக தான் வருவானா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கல்யாண வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சுச்சுவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவர் ஏழு முறை வந்து ஒரு விஷயத்தை சுற்றி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இது என்ன லாஜிக்கு, இதே மாதிரி தானே எல்லா கல்யாணமே நடக்குது, ஏழு முறை சுற்றி வராங்க, லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்களே அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற சாமியாரை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லைஃப்பில் வந்து லாஜிக்கெலாம் பார்க்கக்கூடாது, மனசை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் மனசு ஒற்றுமையாக இருந்தால் போதும், நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சம்பிரதாயம், இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட கையில் ஒரு கயிறையும் கட்டி விடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த சாமியாரை கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ நிறுத்திட்டு இல்லை ஜாலிக்காக தான் சொல்கிறாங்க, ஃபண்ணுக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மலுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இதெல்லாம் முடிங்க, பார் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நாங்கள் போகணும் அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சம்பிரதாயம் எல்லாம் தொடங்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இது என்ன உன்னோட அப்பா வாங்கி கொடுத்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பா ஹெல்ப் பண்ணாரு, நான் வாங்கினேன், இந்த வீட்டில் தான் இனிமேல் வாழ போகிறோம், நீயும் நானே நம்ம குழந்தைங்க ஹாப்பியாக இங்கே இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முடிவை யார் எடுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது இது என்னோட முடிவு தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் உன்னோட முடிவு தான், என்னை பற்றி நீ திங்கே பண்ண மாட்டேங்கிற, என்னோட முடிவு என்னன்னே உனக்கு தெரிய மாட்டேங்குது, சின்ன வயசுலேருந்தே எல்லாத்துலேயுமே நீ தான் வந்து முடிவு எடுத்துகிட்டு இருக்க, எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, அதை பற்றி நீ என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கியா, என்னோட ஃபியூச்சரை பற்றி நீ திங்க் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாங்க. உன்னோட ஃபியூச்சரா, நான் தானே உன்னோட நிகழ்காலம், அப்போ எதிர்காலமும் நான் தானே இருப்பேன், ஸோ எதுக்காக நம்ம அதை பற்றி திங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லும்போது எனக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போகணும், அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணணும், அதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நோ, நீ எதுனாலும் இங்கிருந்தே பண்ணு, அங்கெல்லாம் போவேணா, நம்ம இங்கேயே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாத்துலேயுமே உன்னோட முடிவு தான் முக்கியமாக இருக்குது, என்னால் முடியாது, நாங்கள் போயே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ திரும்பி நின்றுவார். அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஜெய் நான் இப்போ போகிறேன், ஆனால் நான் திரும்ப வரமாட்டேன் ஜெய், யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அழுதுட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து சரக்கு அடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோஃபாலேயே படுத்து தூங்குறாரு. டக்குன்னு முழிச்சு பார்த்தா அடுத்த நாள் வேற எங்கேயோ முழிக்கிறாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கு, அதை பார்த்து செம்ம சாக்காயிட்டு அப்படியே மூளையில் போய் நின்றுறாரு. சரி நம்ம இப்போ இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலில் இருக்கிற கிளாத்தை ரிமூவ் பண்ணி பார்த்தா ஒரு ஐலாண்டாக இருக்கு. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்தால் அங்கே இருக்கிற தண்ணிக்கில் விழுந்துடுறாரு. டக்குன்னு எந்திரிச்சு எல்லாம் தலையெல்லாம் தொடச்சிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிட்டு டக்குன்னு அங்கே இருக்கிற ஒரு ரிசப்ஷன் கிட்ட போயிட்டு இது எந்த இடங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் தாய்லாண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தாய்லாண்டா, அப்போ நான் இந்த ஹோட்டலுக்கு எப்போ செக் இன் பண்ணேன்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் பத்து நாளைக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. இப்போ பத்து நாளாக இங்கே இருக்கிற நான் ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நம்ம கூட படுத்துட்டு இருந்த அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ரூமை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே நம்ம ஹீரோயின் தான் இருக்காங்க. அப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலதியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் கையிலலாம் வளையலாம் இருக்குது. கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணமாக ஹனிமூன் தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, விசித்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை கேட்கலான்னு சொன்னால் பத்து நாள் அங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, தியாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அம்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாமல் அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்கலான்னு நினச்சா அவங்களும் வந்து நடக்கிற விஷயத்த தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சரி வா வெளியே போகலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி யூனிவர்சிட்டியிலேருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. நான் எதுக்காக ரிசைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது நீ ரிசைன் பண்ணது என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, நீயா தான் ரிசைன் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்து நீ ஏன் என்ன லவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாமையே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்காங்க. நம்ம ஹீரோயினை தூங்க வச்சுட்டு அந்த இடத்துலேயே உட்காந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் தூங்குறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு தலகாணி கொண்டு வந்துட்டு எந்திரிஜெய் எந்திரிஜெய் அப்படின்னு சொல்லி கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோவை முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் குண்டாக இருக்காங்க. நீ என்ன உடம்பு போட்டிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது உனக்கு விளையாடுறதுக்கு வேறு டைமே கிடையாதா, எனக்கு டெலிவரி டைம் வந்துருச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இப்போ நீ கூட்டிகிட்டு போகிறையா இல்லை நானே கார் ஓட்டிகிட்டு போகவா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது நேற்று தான் நல்லா இருந்தோம் இன்றைக்கி என்னடானா இவன் டெலிவரின்றா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு சரி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்டெப்பை விட்டு இறங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற
போட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் டைம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன்னு ஒரு காருக்குள்ள போய் உட்காந்துறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கார் கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஜெய் விளையாடாத, ஒழுங்கா வந்து காரை எடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து காரையும் எடுக்கிறாரு. உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வழி தெரியுமான்னு கேட்டா நம்ம ஹீரோ எங்கேயோ காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. உடனே நானே காரை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி டைம்ல கூட நம்ம ஹீரோயின் வந்து காரை ஓட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியாம உட்காந்து வந்துகிட்டு இருக்காரு. வெளியே பார்க்கும்போது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கான டைரக்ஷன் போர்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலேயே ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ விளையாடாத ஜெய், ஒழுங்கா இங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சுத்தி இடத்தையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 2 வருஷம் நம்ம டைம் டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. உடனே ஹாஸ்பிட்டலையும் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. அங்க போன உடனே மொத்த ஃபேமிலி அங்க தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துல ஒரு போர்டை பாக்குறாரு, அங்க ஒரு ரூம் இருக்கு. ஸோ அங்க போயிட்டு அந்த போர்டில் நம்ம இந்த ஸ்பீட்லேயே வந்தோம், எந்த லெவலுக்கு போவோம், நமக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் மேத்தமேட்டிக்ஸ்லேயே வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் வராரு. வந்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேது டாக்டர், நைட்டு தூங்குனா நான் எங்கேயோ வந்துடுறேன், என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து வாயை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு உண்மையான டாக்டர் வந்து, இவன் டாக்டர்லாம் கிடையாது, இவன் ஒரு பைத்தியக்காரன் பேஷண்ட்டு, ஸோ சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபரை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உண்மையான டாக்டர் கிட்ட போயிட்டு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேது டாக்டர், எனக்கு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அவரும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே க்யூர் பண்ணுற மாதிரியே இல்லை. நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட, அம்மா எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, நேற்று தான் கல்யாணமான மாதிரி இருந்துச்சு, இப்போ எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதே மாதிரி தான்டா என்னோட அப்பாவும் சொன்னார், நாட்கள் சீக்கிரமாக போயிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு உண்மையாலுமே அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் யாருமே புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு. வெளியே வந்து நின்றுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த சாமியாரை பார்க்குறாங்க. அந்த சாமியார்கிட்ட போயிட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாமியாராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் என் கையில் கயிறு கட்டி விட்டீங்களா, அதனால தானே இந்த மாதிரி நான் டைம் ட்ராவல் பண்ணி போய்கிட்டே தான் இருக்கேன், எல்லாமே உங்கள் கையில் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என் கையில் எதுவுமே இல்லை, உன்னோட வாழ்க்கையை நீ தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்லிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா வந்து ஹீரோவோட குழந்தைய கொண்டு வந்துட்டு இந்த அவனோட பையன் அப்படின்ற மாதிரி கையில் கொடுக்குறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஹாப்பியாக இருக்காரு. சரி இதுவரைக்கும் நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் நான் என் பையன் கூட என்னோட ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அட்மிட் ஆகிருப்பாங்களே அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நீ ஏன் என்ன லவ் பண்ணுற அப்படின்ற விஷயத்தை கேட்கும்போது, நம்ம ஹீரோ இருந்துட்டு நமக்கு குழந்தை வந்துடுச்சு அதனால் நான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருக்காங்க. அப்போவே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலே படுத்து தூங்கிடுறாரு. டக்குன்னு முழிச்சு பார்த்தா எங்கேயோ ஒரு டெஸ்கில் முழிச்சு பார்க்குறாரு. அவருடைய தாடியெல்லாம் வந்து கொஞ்சம் நரைச்ச முடியோடு இருக்குது. டக்குன்னு பார்த்தா முன்னாடி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி தானே இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ இங்கே வா, இங்கே வந்து போர்டில் வந்து இது என்ன டேட்டு அப்படின்றத எழுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் இப்போல்லாம் போர்டு யூஸ் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தே அந்த பையன் போர்டில் ஒர்க் பண்ணுறான். ஸோ அது பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக இருக்குது, எல்லாமே வந்து ஒரு ஹாலோகிராம் மாதிரியான ஒரு எஃபெக்டில் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஸ்டன் ஆயிடுறாங்க. ஓ இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கா, இப்போ என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற கிளாஸில் அவருடைய ஃபேஸை பார்க்குறாரு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோக்கு 46 வயசு. ஓ 46 வயசில் நம்ம இங்கே வந்திருக்கிறோமா, 46 வயசில் நான் இப்படி தான் இருப்பேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியே வராரு. வெளியே வந்த உடனே வந்து இவர் அந்த ப்ரொஃபஸர் ராமமூர்த்தியும் பார்த்து பேசிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வெளியே வந்தால் நம்ம ஹீரோவோட பையன் காரில் வந்து நிப்பாட்டுறான். நிப்பாட்டிட்டு அர்ஜுனா நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ என்னோட பையன் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் உடனடியாக காரில் ஏறுங்க டேட், நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாங்க. ஸோ சிவில் கோர்ட்டுக்கு தான் போகிறாங்க. சிவில் கோர்ட் அப்போ உனக்கு கல்யாணமா அர்ஜுன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அர்ஜுன், உடனடியாக கல்யாணம்லாம் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, டேட் விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவில் கோர்ட்டுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கண்ணில் கண்ணீரோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அங்கே டைவர்ஸ் ஆகுது. எதுக்காக டைவர்ஸ் ஆகுதுன்னே புரியல. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஏன் என்னை வந்து டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கத்துறாரு கதறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஒன்றுமே புரியல, எதனாலடா டைவர்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட காருக்கு பின்னாடியே ஓடி வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட வந்து என்னமா நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு, நீ ஒழுங்காக இருந்திருந்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கியிருக்க வேணாம், நீ தான் வந்து சொதப்பிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை நினச்சும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறாரு, நம்ம இதே ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் 2 நாள் இல்லை 3 நாளில் செத்தே போயிடும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, ஸோ அந்த சாமியார் கட்டின கயிறுனால தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த கயிறை முதல்ல நான் பிச்சு வீசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கயிறை பிச்சு வீசிட்டு அந்த பெட்ரூம்லேயே படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் பார்த்தா இந்த மிடில் ஏஜில் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. இவருடைய ஃபேஸ் எல்லாமே ரொம்ப எங்காக இருக்குது. அதை போய் கண்ணாடியில் பார்த்துட்டு, அப்பாடா நம்மளோட லைஃப் திரும்ப கிடச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் வெளியே நம்ம ஹீரோயின் பல்லு
தலைக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நீ போய் அர்ஜுனை ரெடி பண்ணு, சீக்கிரம் டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா போயிட்டு சமையல்லாம் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல கூச்சல் குழப்பமாகவே தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட அப்பா இருந்துட்டு தியாக ஒரு நல்ல ஸ்டுடியோ வச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இன்னொரு குழந்தையும் இருக்கு, இது யாரா அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கிட்ட கேட்கும்போது என்னப்பா விளையாடிட்டு இருக்கீங்க, அது நைனா நம்மளுடைய பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னுடைய மகளானியே எனக்கு ரெண்டு குழந்தைங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாப்பியாக இருக்காரு. அங்கே எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம நைனா பார்த்தீங்கன்னா என்ன தூக்குப்பா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம அர்ஜுன் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு சாக்கர் கேம் இருக்கு, 4 மணிக்கு இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் இருந்துட்டு எனக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்கு, அதில் நீங்கள் கலந்துக்கணும், 7 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே கூச்சல் குழப்பமாக இருக்கா. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோக்கு வந்து ப்ரொஃபஸர் ராமமூர்த்தி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, அதை ஓப்பன் பண்ணிப்பா, உடனடியாக கேம்பிரிட்ஜுக்கு கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உடனடியாக ரெடியாகி கிளம்பி போகிறாரு. போகும்போதே நம்ம ஹீரோட பையன் அர்ஜுன் இருந்துட்டு எனக்கு சாக்கர் கேம் இருக்குப்பா, மறக்காமல் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ப்ரொஃபஸரை மீட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னை மேத்தமெட்டிக்ஸ் ஹெட்டாக போட்டிருக்காங்க, உன்னோட ஹார்ட் ஒர்க்னால நீ பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நான் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், இதுதான் என்னோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய நல்ல பார்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுதான் என்னோட லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே வரும்போதே ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா தான் பேசுகிறாங்க, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப். உடனே அவங்க வந்து இந்த மாதிரி ராஜ் விட்டுட்டு போயிட்டா, அதனால் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அழுகிறாங்க. உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சுச்சுவேஷனில் திரும்ப திரும்ப சித்ரா கிட்டேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்கு. உடனே சரி ஓகே, நம்ம போய் சித்ராவை மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சித்ராவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போவே திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு, ஒருவேளை நம்ம சித்ராவை மீட் பண்ணதுனால தான் வந்து டைவர்ஸ் ஆகிருக்குமோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தனியாக கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் நம்ம சாக்கர் கேமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பையனை ஹீரோ வந்து பாப்பான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வரவே இல்லை. உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்க பையனையும் பிக்கப் பண்ணிட்டு அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சித்ராவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ சித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவனுக்கு வேலை போயிடுச்சு, அதனால் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கழட்டி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் அந்த சித்ராவும் கிஸ் அடிச்சுக்கிறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு இதனால தான் எனக்கு டைவர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க. ஸோ அந்த ஆர்ட் கேலரிக்கு ஓடி வராங்க. அங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் எல்லாமே முடிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சங்கடம். நம்ம ஹீரோயின் அழுதுட்டே பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டு நடந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோ, நான் வரணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இருந்துட்டு உனக்கே தெரியும் ஜெய், என்னோட எக்ஸிபிஷன் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது, நீ வருவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் நீ மேலே கேரே இல்லாமல் இருக்க, நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு போய் தூங்குறாரு. டக்குன்னு முடிச்சு பார்த்தா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 வயசு ஆயிடுது. அவருக்கு கண்ணு தெரிய மாட்டேது. அங்கிருந்த கண்ணாடி எடுத்து போட்டுட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. அவருடைய ரூம் ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டிக் கேஜெட்டாக இருக்கு. உடனே டோர் ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்தா நைனா தான் வந்து கூப்பிட்றாங்க. நைனா என்னோட பொண்ணா, நீ இந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா, உன்னை குட்டியாக இருக்கும்போது பார்த்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பா நீங்கள் உடனடியாக கீழே வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவும் கீழே வந்தோடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அங்கே இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஹக் பண்ணிட்டு ஏ உன்னை அப்போ பார்த்தது இப்போ பார்த்ததுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து கிடக்குறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாக்கான இறுதி சடங்கு எல்லாமே நடக்குது. அப்போது எல்லோரும் ஒன்றா நின்றுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு நபர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே டார்லிங் நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் எதுக்காக உன்னை டார்லிங்னு கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்கும்போது, ஆமாம் அவர் என்னோட கணவர், அவர் என்ன டார்லிங்னு கூப்பிடாமல் வேற யார் என்ன டார்லிங்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை இதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கத்துவார். உடனே நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு அங்கே வேற ஒரு நபர் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார், தயவு செஞ்சு இதை பற்றி நினைக்காதீங்க, உங்கள் ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த ஆர்ட் கேலரியில் இருக்கிற ஓனரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ அவங்க லைஃப் நல்லா இருக்குது, அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அங்கே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகும்போதே திரும்ப அந்த சாமியாரை மீட் பண்ணுறாரு. என் லைஃப்பில் என்ன நடக்குதுனே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த சாமியார் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ சின்ன சின்ன விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும், பெரிய விஷயத்தில் பெரிய சேஞ்சஸ் ஏற்படும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் பெட்டுக்கு போகிற அப்போ அங்கே இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருந்துட்டு நாளைக்கு என்ன பிளான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது நம்ம ஹீரோ இருந்துட்டு உன்னால் எதையுமே மாற்ற முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, நீ அடுத்து நான் இறந்து தான் போவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தூங்குறாரு. டக்குன்னு முடிச்சு பார்த்தா அந்த மிடில் ஏஜுக்கே வந்துடுறாரு. ஒருவேளை இது லைஃபோட செகண்ட் சான்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தால் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் பல்லு விளக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுனை ரெடி பண்ண சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க கூட எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சாமியார் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆர்ட் கேலரிக்கு வந்து கூப்பிட்றதும் நம்ம ஹீரோவோட பையன் வந்துட்டு அந்த சாக்கர் கேமுக்கு கூப்பிட்றதும் அண்ட் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து இந்த டியாக்கு வந்து ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது எல்லாத்தையுமே மைண்டில் ஏற்றிக்கிறாரு. எல்லாமே என் மைண்டில் இருக்குது, இன்றைக்கி வந்து எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு.
அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதைத்தானே சொல்ல வரீங்க, ஸோ மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது என்னோட லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான், லைஃபே கிடையாது, அதனால் என் லைஃப் வேறு இது வேறு ரெண்டுமே வந்து நான் பேலன்ஸ் பண்ணி தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி அந்த சித்ரா கால் பண்ணுறாங்க. சித்ரா கால் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சித்ராக்கு அட்வைஸ், சித்ராவை மீட் பண்ண போகாமல் நம்ம ஹீரோவோட பையனோட சாக்கர் கேமில் போய் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அந்த எக்ஸிபிஷனில் போய் கலந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஹீரோவோட பையனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் சித்ரா எகைன் வந்து வீட்டில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராஜ போய் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜ்கிட்ட போயிட்டு நம்ம சித்ராவை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தே சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நாள் இருந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இதே மாதிரி எப்போவுமே என்னோட லைஃப் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் திங்க் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் எப்போவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த சித்ராக்கோட அஃபேர் வச்சதுனால தான் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதை தடுத்ததுனால நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹாப்பியாகிடுறாங்க. தென் இவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து தூங்குறாரு. ஸோ தூங்கி அடுத்த நாள் எழுந்து பார்த்தா இப்போ எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கல்யாணத்துக்கு முன்னத்த நாள் சண்டை போட்டாங்க இல்லையா அந்த ரூம்குள்ளே, ஸோ அங்கேயே முடிச்சிடுறாரு. ஸோ எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு, தியா தான் என்னோட லைஃப்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி தியாவை மீட் பண்ணுறதுக்காக அந்த கல்யாண வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்குறாங்க, நான் நைட்டு சண்டை போட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு, நீ தான் என்னோட நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணி அழுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் சமாதானம் ஆயிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்குது. இதுதான் வந்து இந்த படம். ஸோ நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.